بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஈமான் என்பது கொள்கை. இந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்லமல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சோனத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவைகளில் முக்கியமான ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு, பாசம், நேசம். மஹப்பத்துர் ரசூல் என்று குறிப்பிடுவார்கள். இது நம்மை சோனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹுடைய தூதர் மற்ற தலைவர்களை போன்று கிடையாது. நாம் இறந்த பிறகு நம்மை நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய நிரந்தரமான ஒரு சோனத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேர்வழியை காட்டியிருக்கின்றார்கள். சாதாரணமாக உலகத்தில் அரசியல் தலைவர்கள் மீது இன்றைக்கு அன்பு செலுத்துறதை பார்க்கின்றோம். கண்மூடித்தனமான அன்பு. ஒரு தலைவர் இறந்துவிட்டால் செத்து போகின்றான் தற்கொலை செய்து. அந்த மாதிரியான அன்பை, நேசத்தை மார்க்கம் சொல்லவில்லை. அதே சந்தர்ப்பத்திலே நியாயமான முறையிலே மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் போது வருகிறார், மத்தஸ்ஸா, கியாமத்து நாள் எப்போது என்று கேட்கின்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ் அவரை நோக்கி, மா அஇத்ததலஹா, அதற்காக வேண்டி நீ என்ன ஏற்பாடு செய்திருக்கிற, கியாமத்து நாளை பற்றி கேட்குறிய, அதற்காக வேண்டி நீ என்ன ஆயத்தத்தை செய்திருக்கிறாய், அதற்காக வேண்டி என்ன அமல்களை நீ முற்படுத்தியிருக்கிறாய் என்று கேட்கும்போது அவருக்கு உள்ளூர ஒரு, ஆஹா, நாம் என்ன இப்படி ஒரு ஒரு சின்னத்தனமான ஒரு கேள்வியை கேட்டோமே என்பது போன்று அவர் நினைக்கிறார். அவன் அதுக்கடுத்து சொல்கிறார், மாஇத்தத்துலஹா கபீர சியாமின் ஒலா சலாத்தின் ஒலா சதக்கத்தின், அதற்காக வேண்டி பெரிய நோன்பெலாம் நான் பிடிக்கலை, பெரிய பெரிய தொழுகையெல்லாம் நான் தொழலை, பெரிய பெரிய தர்மத்தையெல்லாம் செய்யவில்லை. ஒன்றே ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, ஒலாக்கின்னி ஒஹிப்புல்லாஹ வ ரசூலா, என்னிடத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா, அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன், இதுதான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மாமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன தெரிகின்றது, அல்லாஹ்வுடைய தூதருடன் நாளைக்கு சோனத்தில் இருப்பது இருக்கின்றதே, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும், அமைத்துல்லாஹ் அவர் ரசூல், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ, உலாயிக்க மல்லதீன் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாயி ஒ சாலிஹீன் ஒ ஹசுன உலாய்க ரஃபீகா தாலிக்கல் ஃபதுலு மினல்லாஹி ஒ கஃபாபில்லாஹி அலீமா. அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிந்தானோ அவர்களுடன், அவர்கள் யார், நபிமார்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், இவர்களோடு சோனத்தில் இருப்பார்கள்.
அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا இதுதான் சிறந்த நட்பு. ذَٰلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ இது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மகத்தான அருள். وَكَفَىٰ بِاللَّهِ عَلِيمًا அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். அவன் இந்த இறைவனை நம்மை இறைவன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நேர்வழியை காட்டி தந்த கற்றுத்தந்த அந்த இறை தூதரை அன்பு கொள்வது என்பது ஈமான் உடைய அம்சத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அக்குன்ன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் ஈமான் கொண்டவராக ஆக வேண்டுமென்றால் அவரிடத்தில் நான் அவர்களுடைய பெற்றோர்களை விட அவருடைய பிள்ளைகளை விட உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நேசத்துக்குரியவனாக ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உருவத்து பின் மசூது பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தாடியின் பக்கம் உருவாவுடைய கை வருகிறது. அவன் அந்த இடத்துல முகிரத்து பின் ஷோபா அவர்கள் தன்னுடைய வால் முனையை தட்டி கிட்ட நெருங்க கையை தூர எடு என்று திரும்ப திரும்ப எச்சரித்து கொண்டே இருக்கின்ற அப்படியே அவரும் பார்க்குறாரு, என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடா, இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பா என்று பிரமித்து போகின்றார். அதற்கு முந்தி ஒரு சம்பவம் நடக்கின்றது. அவர் பேசுகின்றார், தொடர்ந்து குறிப்பிடுகின்றார், அரபகத்தில் நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தினரை அழிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க, இது மாதிரி வரலாற்றில் இப்படி அழித்ததெல்லாம் உண்டா, அப்படி அழிச்சிட்டா என்ன பேர் உங்களுக்கு கிடைக்கும் என்பது போன்று பேசுகின்றார். அதற்கடுத்து அவர் சொல்கின்றார், இப்போ நீங்கள் வந்து எங்களை அழித்து விட்டால் அது ஒரு விஷயம், நாங்கள் உங்களை தாக்கி உங்களை கொன்று விட்டால் அந்த மாதிரியான கட்டத்தில் இதோ நிற்கிறாங்களே இவங்களெல்லாம் உங்களோடு சேர்ந்து இருப்பாங்களா, விட்டுட்டு ஓட மாட்டாங்களா அப்படின்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்ட வார்த்தையில் அதிகமாக பேச மாட்டாங்க, கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி நான் நஃபிர் அன்ஹு இவரை விட்டு நாங்கள் ஓடுவோமா, ஒருபோதும் கிடையாது என்று கடுமையான வார்த்தையில் பேசுகின்றார்கள். அது மாதிரியே கடைசி வரைக்கும் நின்றும் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு அவர்கள் நகர்ந்ததே கிடையாது. எந்த ஒரு சிக்கல் சிரமம் வந்துவிட்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அரவணைத்துக் கொள்வார்கள். பத்ர் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 7 அன்சாரிகள் மட்டும் நிற்கிறாங்க. எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறிவைத்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க கொல்லப்பட்டால் எல்லாமே முடிந்துவிடும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு தக்க முஸ்லீம்கள் ரசூல்லா விட்டு ஓடிட்டாங்க. அப்படி உகதுக்களம் நிர்மூலமாக ஆகிவிட்டது. ஒரு மலை பொதும்பில் இந்த இடத்துல இத்தனை பேர்கள் நிற்க வேண்டும் என்று ஒரு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. முதல் கட்டம் போர் முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருந்ததை எண்ணிக்கொண்டு ரசூல்லாவுடைய கட்டளை மறந்து அங்கிருந்து கீழே இறங்கி வருகின்றார்கள். போர்க்களம் நிர்மூலமாக ஆகிவிடுகின்றது, சின்னாபின்னமாக ஆகிவிடுகின்றது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள சுற்றி நிற்கிறது 7 பேர்கள், முஹாஜிர்கள் 2 பேர்கள் சேர்த்தால் மொத்தம் ஒரு 9 பேர்கள் நிற்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சில வார்த்தையை சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்றார்கள், அவர்கள் சுனத்தோடு இருப்பார்கள் என்று ஒரு வசனத்தை சொன்னேன்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மை எருத்துகும் அன்னி ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, இந்த நேரத்தில் எனக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ, ஹசுன உலாய்க ரஃபீகா, இதுதான் சிறந்த நட்பு என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நட்பு என்ற அந்த வார்த்தையை தூக்கி போடுறாங்க. இப்போது யார் எனக்காக வேண்டி காவல் புரிகின்றார்களோ, என்னை எதிரிடத்தில் இருந்து அவர்களுடைய தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றுகின்றார்களோ, ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, ஹசுன உலாய்க ரஃபீகா, அதுதான் சிறந்த நட்பு என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நட்பை தூக்கி போடுறாங்க. அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாய்த்த அந்த தோழர்கள்
அன்சாரிகள் வர்றாங்க. ஒரு அன்சாரி வர்றாரு, சரமாரியாக வாள் சுத்தை சுழட்டுகின்றார்கள், கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். மறு அன்சாரி, மறு அன்சாரி, மறு அன்சாரி என்று ஏழு அன்சாரிகள் அந்த களத்திலேயே கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். மா அன்சஃபனா சாபனா, இந்த அன்சாரி தோழர்களுக்காக முஹாஜிர்களாகிய நாம் சமமாக போரிடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை உச்சத்திற்கு கொண்டு சென்ற அந்த நிகழ்வை உஹது போர்க்களத்தில் நாம் காண முடிகின்றது. அருகில் நின்ற அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சோதனையான கட்டம். அந்த கட்டத்தில் அவர்கள் வில்லை வைத்து நான்களை ஏக்கி கொண்டு அப்படியே அம்பு மாறி பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு மூன்று வில்லுகளை அவர்கள் உடைத்து விடுகின்றார்கள். அந்த பக்கத்தில் யாராவது தாண்டி செல்கின்ற பொழுது அம்புகளை வைத்து கொண்டு ரசூலுல்லாவை கடக்கும் பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர், உன் சுருஹாலி அபி தல்ஹா, இந்த அம்புகளை நீ அபு தல்ஹாவிடத்தில் கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு கட்டம். அந்த அம்புகள் அப்படியே வாங்கி கொண்டு அபு தல்ஹா தன்னுடைய வீர விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு போர்க்களம் எப்படி இருக்கிறது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் எட்டி ஏறி எகிரி பார்க்க முனைகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதரே, லா துஷ்ரீஃப், வேண்டாம், இந்த வேலை உங்களுக்கு, எட்டி பார்க்காதீர்கள், எதிரிகளுடைய அம்புகள் உங்களை தைத்துவிடும். நஹரி தூன நஹரி, என்னுடைய நெஞ்ச தாமரை உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும், கேடயமாக இருக்கட்டும், நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள் என்று சொல்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். தல்ஹா என்பவர்களும் அங்கு நின்று போரிடுகின்றார்கள். அவர்களுடைய கைகள் சூகையாகி போய்விடுகின்றது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு கட்டம். இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதர் மீது கொண்டு அந்த பற்று, அந்த பாசம் சாதாரணமான ஒரு பாசம் இல்லை, கொள்கை பாசம். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா இன்றைக்கு அவங்கள ஏதோ ஒரு தலப்பாகை கட்டி கொண்டு ஒரு அப்ராணி மாதிரி காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு ராஜ தந்திரி அல்லாஹுடைய தூதரை மதினாவுக்கு அழைத்து வந்ததில் பங்கு அன்சாரிகளுக்கு இருக்கின்றது. அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படி அழைச்சிட்டு வந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒப்பந்தம், மதினாவை நோக்கி எந்த படைகள் வந்தாலும் சரிதான் எதிர்த்து நிற்பது என்பது. அழைச்சி தான் கூப்பிட்டு வர்றாங்க. நாமும் அல்லாஹுடைய தூதரை மதினாவை கொண்டு வந்திருக்கோம், சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, ஒட்டுமொத்த அரபு உலகம் சேர்ந்து நம்மை கொத்தி குதறிவிடும் என்று தெரிந்தே அன்சாரிகள் மதினாவில் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து இறக்குறான். அப்படி இறக்கி இருக்கும் பொழுது பத்ர் போர்க்களம் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்யும்போது அவங்களுடைய மூத்த தளபதிகளில் ஒருவர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏறெடுத்து பார்க்கல, காது கொடுக்கல. உமர் பேசுகிறாங்க உரிமை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதர் காது கொடுக்கல. அப்போ அந்த நேரத்தில் அந்த அன்சாரிகளுடைய அந்த புத்தி கூர்மையை பாருங்க. இயானா துரீத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹாஜிர்களுடைய பெரும் தலைவர் அபூபக்கர் பேசுகிறார், மௌனமாக இருக்கிறீர்கள். உமர் பேசுகிறார், மௌனமாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். அப்படித்தானே, அன்சார்களே ஆகிய நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். ஏனென்றால் ஒப்பந்தம் மதினாவை நோக்கி தாக்குதல் வந்தால்தான், வெளியே வந்து போரிடுவதற்கு அன்சாரிக்கு தார்மீக ஒரு ஒப்பந்தம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த படையை நீங்கள் பர்குல் ஹமாது என்ற தூரமான இடம் அங்கு வரைக்கும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் சரிதான், அல்லது இந்த படையை நீங்கள் கடலில் மூழ்கடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரிதான், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த வரலாற்று செய்தியை முஸ்லீம்கள் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்படிதான் நின்றாங்க. உகது போர்க்களத்தில் அப்படி நின்றாங்க, அப்படி பாதுகாத்தாங்க. என்ன மாதிரியான அந்த அவர்களுடைய நடப்பு, அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய பிரியம், அவர்களுடைய பாசம், அல்லாஹ்வுடைய தூதரை எந்த ஒரு கட்டத்திலையும் அவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த வரலாற்றை பல நூல்களில் நம்ம பார்க்க முடிகின்றது, பல ஹதீஸ்களில் நாம் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நட்பு என்று பாருங்கள். பெரிய ஒரு போர் பத்ரில் சொன்னது தான், அந்த வாக்குறுதியை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறாங்க. மதினாவிலேயே முற்றுகையிட்டிருக்காங்க எதிரிகள், உள்ளே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹந்தக் என்று பெரிய அளவில்
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நான் சொன்னல ராஜ தந்திரம் என்று அந்த அன்சாரிகளிடத்தில் அப்படி பேசினாங்களே, அவங்கள்ட்ட இருந்து வரவழைக்கிறாங்களே, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்சாரிகளை அதாவது நான் இப்போ பத்ர் போகிற சந்திக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற சொல்லா கேட்கல. அந்த அபூபக்கர்கிட்டையும் உமர்கிட்டையும் கேட்ட மாத்திரத்திலையும் சுதாரித்து துடி துடித்து எழுறாங்க அன்சாரிகள். அவங்கள பேச வைக்கிறாங்க பாருங்க அவங்கள. ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இடத்திலிருந்து இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்று சிந்திக்க தூண்டி அது போன்ற அந்த பதிர்களத்தில் வந்து நின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முற்றுகிடப்படுறாங்க. இதை மாதிரியான ஒரு படையை மதினாவுடைய வரலாற்றில் ரசூல்லா சந்தித்தது கிடையாது. பலகத்தில் குலூபல் ஹனாஜியர், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இதயங்கள் தொண்டைக்குழிக்குள் வந்து விட்டன. ஓ ததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாவை பற்றியே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நினச்சிட்டீங்க என்று சொல்கின்றான். அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க எல்லாமே, குறைஷிகள் யூதர்கள் எல்லாருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது ஒன்ஸ் ஃபார் ஆல் இதோடு ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கக்கூடாது என்று கணக்கை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி வந்து நிற்கின்றார்கள். பசி பட்டினி, மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை. அவங்கள பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம லா ஈஷா இல்லா ஈஷுல் ஆகிரா, இறைவா வாழ்க்கை என்றால் மர்மையினுடைய வாழ்க்கை தான். அல்லாஹு மக்ஃபிரில் அன்சாரவல் முஹாஜிரா, இறைவா இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளையும் நீ மன்னித்து விடு, இந்த செய்தியை எப்போது சொன்னாலும் கேட்டாலும் கண்கணங்காமல் இருக்காது. அதை கேட்டுவிட்டு அந்த அன்சாரி தோழர்கள், நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கினா அபதா, நாங்கள் யார் இந்த பசிக்காக இந்த பட்டினிக்காக வேண்டி வாடி விடுவோம், துவண்டு விடுவோம், தளர்ந்து விடுவோம், உங்களை விட்டு விட்டு ஓடி விடுவோம் என்று நினைத்தீர்களா? நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கினா அபதா, நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர், ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய தலைவர் முஹம்மது இடத்தில், அலல் ஜிஹாதி மா பக்கினா அபதா, இந்த உலகத்தில் எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல் ஓடிக்கொண்டு இருக்கின்ற வரை ஜிஹாது செய்வோம், எங்களுடைய உயிரை அந்த தலைவருக்காக வேண்டி அர்ப்பணிப்போம் என்று ஒப்பந்தம் எடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுடைய பசியை பார்த்து நீங்கள் வருத்தப்படுகின்றீர்களே, வாட்டம் கொள்கின்றீர்களே, கிடையாது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழர் கிடையாது, உங்களை விட்டுவிட மாட்டோம் என்று என்றைக்கு சொன்னோமோ, அபூபக்கர் சொன்னாங்க, பிந்தி உள்ளது அது. ஆனால் இது மாதிரியான கட்டங்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கொடுக்கலையே, காப்பாத்தினாங்களே, எப்படிப்பட்ட தோழர், எப்படிப்பட்ட நட்பு! என்ன, ஒன்றே ஒன்று தான், அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை விரும்புகிறாயோ அவரோடு இருப்பாய். இந்த ஒரு கண்ணியம், கௌரவம், சோன வாழ்வு, நிரந்தர வாழ்வு, நித்திய வாழ்வு, இதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவரிடத்தில் அவ்வளோ பெரிய ஒரு நேசம் பார்க்கின்றோம். ஒரு சில கட்டங்களில் மெய் சிலிர்த்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை அபு ராஃபி என்பவன் கடுமையான முறையில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவர்களுக்கு எதிராக பேசுறது, அவர்களை திட்டுறது, இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, யாருப்பா இந்த அபு ராஃபியை பார்க்கறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அந்த படை புறப்பட்டு போகின்றது. போகும்பொழுது அவர் தன்னுடைய தொண்டர்கள் இடத்துல சொல்கிறாரு, சக தோழர்கள் இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருந்துக்கங்க, நான் அந்த வாசலில் போய் இரவு நேரம் நான் உள்ளே போய் எப்படி சாதிக்க வேண்டுமோ அப்படி சாதித்துக் கொள்கிறேன் என்று அங்கிருந்து வர்றார். வந்த உடனே அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு கழுதை ஒன்று காணா போச்சுன்னு சொல்லி தேடி வர்றான். இவர் நினைக்கிறாரு நாம் மாட்டிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி மலஜலம் கழிப்பது போன்று ஆடைகளை மூடிக்கொண்டு இருந்து கொள்கின்றார். அவன் அந்த கூட்டம் எல்லாம் தேடி கழுதையெல்லாம் கிடச்சி வரும்பொழுது அப்போ அங்கே அவர் வாயில் காப்பாளர் சத்தம் கொடுக்கின்றார், யாராவது வெளியில் இருந்தால் உள்ளே வந்துருங்க, நான் கதவு பூட்ட போகிறேன் அப்படிங்கிறார். அதோடு சேர்ந்து இவரும் உள்ளே வந்து நுழைந்து விடுகிறார். அந்த கழுதைகள் கட்டி போடக்கூடிய கால்நடைகள் கட்டி போடக்கூடிய இடங்களில் ஒளிஞ்சுக்கிறார்.
அப்புறம் இவர் கதவை பூட்டிட்டு அந்த சாவி கொத்த தொங்க விடுறார், ஒரு கொக்கியில் மாட்டி விடுறார். இவங்கள்லாம் தூங்கின உடனே போய் அந்த சாவியை உருவுறாரு. அடுத்து நேராக ஒவ்வொரு சாவியாக எடுத்து கதவை திறக்கிறாரு. இது அந்த காலம், இந்த காலம் கிடையாது. மன்மோகன் சிங்கை பார்க்க போயிருக்கும் பொழுது எல்லாத்தையும், மொபைல் உட்பட, சட்டப்பையில் இருக்கக்கூடிய பொருட்கள் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டான். மெட்டல் டிடெக்டர் வச்சு அங்கேருந்து ஒரு சோதனை பண்ணுறான். அந்த மாதிரியான காலம் கிடையாது. இப்போ பிரதம அமைச்சர்லாம் சும்மா சாதாரணமான முறையில் பார்க்க முடியாது. அங்கே உள்ளே போகிறாங்க. போகும்பொழுது என்ன துணிச்சல்னு பாருங்கள். ஒவ்வொரு கதவையும் லாக் திரும்ப திறந்துட்டு அப்படி லாக் பண்ணிகிட்டே போகிறார். ஏன்னா பின்னால் திறந்துட்டு வந்துடக்கூடாது என்பதற்காக அப்படி போய் 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 என்ன மாதிரி எனக்கு துணிச்சல்னு பாருங்கள். அதற்கடுத்து உள்ளே போய் அங்கே இரவு கதை பேசப்படுகிறது. இவர் போகும் பொழுது இதை முதல் கவனித்துக் கொள்கின்றார். அதற்கு பின்னால் தான் இந்த சாவியை திறந்து உள்ளே போகின்றார். அவன் விளக்கை அணைத்து விட்டு நிம்மதியாக தூங்குகின்றான். போய் பாயிறாரு, ஒரு குத்து குத்துகிறார். அப்புறம் பார்த்தா இவருக்கு தெரிகின்றது ஆள் இவன் சாகவில்லை என்று. அப்போ ஏற்கனவே முதல்ல ஒரு தடவை குரல் கொடுத்தார்ல, அந்த மாதிரியான ஒரு குரல் இல்லாமல் வேறு ஒரு குரலில், என்னப்பா அபுராஃபியே என்ன அப்படின்னு சொல்லி வேற குரலில் கேட்குறார். ஒளி உம்மிக்கல் வயல், உன் தாயாருக்கு நாசம் உண்டாகட்டும். நீ என்னப்பா இது, என்னை ஒருத்தன் தாக்கிக்கிட்டு இருக்கான், என்ன பார்க்க மாட்டேங்கிற என்று சொல்கிறோம். ரெண்டாவது போகிறாரு, அடிக்கிறாரு ஆள். அதற்கடுத்தும் ஆனால் அரண்மனை இப்போ சுதாரிப்பு ஆகக்கூடிய ஒரு நிலைமை. அதற்கடுத்து போய் உள்ள வாழை விட்டு அந்த எலும்பு தட்டுற வரைக்கும் பார்த்து முதுகுக்கு புறம் வந்த உடனே முடிஞ்சு என்று சொல்லி அங்கிருந்து வர்றாரு. வந்தவர் படியிலிருந்து இறங்கும் போது கால் தவறி கெண்டைக்கால் உடைந்து விடுகிறார். அப்படியே அங்கிருந்து வெளியே வந்து அதை தன்னுடைய கையில் இருந்த துணியை கட்டி கொண்டு அப்படியே வெளியில் வருகிறார். இன்னும் துணிச்சலை பாருங்கள். வெளியில் வந்து தன்னுடைய சாதனை முடிச்சிட்டேன், ஆனால் ஒரு நிபந்தனை, மரண அறிவிப்பு கேட்காத வரைக்கும், ஒப்பாரி ஓலம் கேட்காத வரைக்கும் இதை விட்டு நகர மாட்டேன். இன்ன மாதிரியான துணிச்சல் பாருங்க. அப்படி அங்கு அவர் காத்திருக்கிறார். அது போல சேவல் கூவக்கூடிய அந்த நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறார், நம்ம போகும் என்று சொல்லி அங்கிருந்து தப்பி வர்றாங்க. அல்லாஹுடைய தூதர் அவங்க அவரிடத்தில் வந்து செய்தியை சொல்கிறாங்க. உன்னுடைய காலை காட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விடுகின்றார்கள். கால் நிவாரணமாக ஆகிவிடுகின்றது. இதை சொல்கிறதுக்கு காரணம் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்படிப்பட்ட ஒரு அன்பு. எதிரிகள் தாக்கி விடுவாங்க, போடா எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி என்னுடைய உயிர் அர்ப்பணம் என்று தெரிந்து துணிந்து வருகின்றார்கள் என்றால் சாதாரணம். இதெல்லாம் ஆட்சி தலைவர் செய்ய வேண்டிய காரியம். இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம், அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாருடன், நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் இருப்பாய். அவன் அந்த அளவிற்கு நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு பயன் இருக்கிறதுனால அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், அஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், அம்வாலு நித்தரஃப்து முகா திரட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், ஒ திஜாரத்தின் தக்ஷவுன கசாதாக நஷ்டத்தை நீங்கள் அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், ஓ மசாக்கின தர்லவுனகா நீங்கள் திருப்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள் குடியிருப்புகள், அஹப்ப இலைக்கும் அல்லாஹி வ ரசூலி ஒ ஜிஹாதின் ஃபி சபீலி, அல்லாஹ் விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் அர்ப்பணிப்பதை விட பெரிதாக தெரிமையானால் ஃபத்ரப்பசு, நீங்கள் ஹத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரி, தன்னுடைய கட்டளை வருகின்ற வரை நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் நாம் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியம், நேசம், அன்பு, இது ஆகிறது சம்பந்தப்பட்ட நேசம். அந்த நேசத்தை கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வ ஆக்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்